பிரபஞ்சத்தின் ஒழுங்கும் தேவன் அந்த ஒழுங்கை சரியாய் கட்டமைத்து நடப்பதற்கும் இது வந்து அதுக்கு வந்து அவருடைய சாவரன் நேச்சர் காரணமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். பிரபஞ்சத்தின் ஒழுங்குக்கும் யோபு அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து போன துன்ப பாதைக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை நமக்கு அது புரியாம போகலாம், நமக்கு தெரியவே தெரியாதா இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, எப்படி இயங்குகிறது, பிளாக் ஹோல்ஸ்னா என்ன, ஏன் இது இவ்வளவு வியாபித்து இருக்கிறது, இது ஒரு சிறு இடத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஏன் இப்படி எண்ண முடியாத அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கிறது, ஏன் தேவன் இப்படி வந்து மேட்டரியும் எனர்ஜியும் ரொம்ப அதிகமாய் போட்டுட்டு ஒரு சிறு பூமியின் மேலே தன் கவனத்தை வைத்து இருக்கிறார், எனக்கு இந்த மாதிரி கடினங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டு பெற்று கொண்டதாக இருக்கிறதா? யாபேஸுடைய ஜெபம். ஆமா, கரெக்டா. யாபேஸ் வந்து இந்த உலக, அப்ப என்ன அர்த்தம்னா உலகத்தின் நியதிகள் ஒழுங்குகள் மனிதர்கள் வேதனைகளுக்குள்ளாய் போவது அவசியமா இருக்கிற மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வேதனைகளுக்குள்ளாய் தப்புவிக்க வேண்டும் என்றால் அதையும் தேவனால் முடியும். அதான் யோனாவுக்கு தேவ நியதி இந்த உலகத்தின் ஒழுங்கு, அந்த உலகத்தின் ஒழுங்கினாலே வரும் அழிவு, அந்த அழிவிலிருந்து அவர் மனிதர்களை மீட்டு கொள்ள முடியும் என்ற அந்த காரியமும் யோனாவுக்கு தெரிந்தது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவை பற்றி பேசுறார், யோனா மாதிரி அப்படின்றார். எவ்வளவு அற்புதமான வெளிப்பாடு! பாவத்தின் சம்பளம் மரணம், இது வந்து உலக நியதி, இந்த பிரபஞ்சத்தின் நியதி. ஆனால் அந்த மரணத்திலிருந்து விடுதலை செய்வது தேவனால் உண்டாகும் கிருபை வரும். அது நீதியிலிருந்து, அந்த நியதியிலிருந்து தேவ நீதியாய் மாறுகிற ஒரு அருமையான டிரான்ஸ்பர்மேஷன். யாபேசுடைய தெளிவு என்ன? யார் அந்த உலகத்தின் அந்த நியதிகளை கையில் வைத்திருக்கிறாரோ அவர்கிட்டயே போய் பரிகாரம் பண்ணுவதற்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீர்தான் என்னுடைய பரிகாரி, அதனால என்னுடைய வேதனையான இந்த பாதையிலே நான் நடக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு போய் கேட்கும் போது அவர் நிச்சயமா இறங்கி அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும். சோ யாபேசுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யோபுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை விட கொஞ்சம் உயரிய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அதனால யாபேஸ் ரொம்ப நல்லவரு, யோபு ரொம்ப கெட்டவருன்னா நான் சொல்லல. அது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை, அவ்வளவுதான். மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக எம்மை துதிக்கிறோம்ப்பா, அப்படியே இரக்கங்களுக்காக கெஞ்சி நிற்கிறோம். உடைய வசனங்கள் எங்களை மாற்றட்டும் சுவாமி, உடைய பிரியம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். யோபுடைய புத்தகத்திலே அதிகமாக விவாதிக்கப்படுவது, யோபுவாலையும் யோபுடைய நண்பர்களினாலும் விவாதிக்கப்படுகிற காரியங்கள் வந்து, ஏன் இந்த உலகத்தில் தேவனை நேசிப்பவர்களுக்கு துன்பம் நடக்கிறது, அந்த துன்பத்தின் எதற்காக நடக்குது, இதுதான் பெரிய கேள்வி. யோபுடைய அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, அவன் எந்த விதத்திலும் அந்த துன்பத்திற்கு தகுதியானவன் கிடையாது, எதற்காக நடக்கிறது அப்படின்னு தெரியல, அவன் சரியாய் நடந்தான் ஆனாலும் அவனுக்கு வேதனைகள் வந்தது. அப்போ சரியாய் நியாயமாய் நீதியாய் நடப்பவர்களுக்கு வேதனை வரும்போது கடவுள் நீதியுள்ளவரா இருக்கிறாரா என்று நம்ம கேக்குறது வந்து அந்த காலத்துல இந்த காலத்தையும் சரி ஒரு பயங்கரமான ஒரு காரியம், அப்படி எல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. ஆனா யோபு கேக்குறான், தேவன் நீதியுள்ளவரானவரா, ஏன்னா இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு பயங்கரமாய்
வேதனையான காரியங்களை வந்து அவர் அனுமதித்திருக்கிறார். இதற்கு நான் தகுதியான இல்ல, ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததுனாலே தேவனுக்கு வந்து நீதி உள்ளவரானவரா, எதனால இப்படி எல்லாம் வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்க நண்பர்கள் வந்து கடவுளை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் எப்பொழுதும் நீதி உள்ளவராய்தான் இருக்கிறாரு, நீ தவறு செய்யாமல் அவர் உண்மை தண்டிக்கவில்லை, அப்ப நீ ஏதோ பண்ணிருக்கிறீங்க. அவங்க மூணு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு வேறாக இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் ஒரே காரியம், அவங்க வந்து யோபுவை வந்து தங்களுடைய குற்றப்படுத்தும் விரல்களினாலே நீதான் காரணம் என்று சொல்லுகிறாங்க. இப்போ கடவுள் வந்து பதில் பேசு, கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு, நீங்க வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, தேவன் பேசுவதை நம்ம பார்த்தோம். யாராவது ஒருவர், நான் வந்து உங்களை வீட்டில் போய் படிக்க சொன்னேன், யாராவது ஒருவர் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிறு பயனா இருக்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருப்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கறதும், அந்த யோபு 38 அதிகாரத்துல ரெஃபர் பண்றதும் கிட்டத்தட்ட சேம் டோன். ஸோ ஐ ஆம் ஹூ ஐ ஆம், ஐ ஆம் காட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டியோட பேசியிருப்பாங்க சார். ஸோ அப்போ வந்து கடவுள் வந்து இப்போ ஆண்டவர் வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்து அப்படி கேட்கும் போது என்ன தெரியுதுன்னா, அவரு வந்து அவங்களுடைய வேதனைகளை குறித்து அவ்வளவா அவரு அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா நினைக்கலன்னு தோணுது. கரெக்டா, உண்மை அதுதான், உண்மை நம்ம லெட்டஸ் ஃபேஸ் இட், அவர் அப்படி நினைக்கல. ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து போய் கேட்கும் போது, பதட்டத்தோடு அவர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்போ சாதாரணமாய் இப்போ ஒரு ஓரளவு விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க என்ன செய்யும், அப்பா அம்மா கிட்ட சாரி மம்மி நான் சொல்லாம வந்துட்டேன், உங்ககிட்ட சொல்ல எனக்காக இவ்வளவு வேதனைப்பட்டீர்களே நீங்க அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஆண்டவர் அப்படி சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் என்னை நீங்க தெரிந்திருந்தீர்கள், அறிந்திருந்தீர்கள், நான் எங்க இருப்ப, நான் தொலைந்து போக கூடியவன் இல்லை என்று உங்களுக்கு தெரியணும், அதுதான் இல்லையா. என்னில் இதே மாதிரி வருகிறவர் நீர்தானா இல்ல வேற யாராவது காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி அவரை குறித்து யோவான் ஸ்நானிகனுடைய சீடர்கள் கேட்கிறாங்க. ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, இவர் தானா இல்ல வேறு என்ன, என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியினாலே யோவான் ஸ்நானிகனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இதே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி, அப்போ இவர்தான் மேஷியா, இவர்தான் ரட்சகர், உலக ரட்சகர், இதெல்லாம் அவனுக்கு அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கிறது இல்லையா, அது இந்த சந்தேகம். ஆனால் அந்த வெளிப்பாடு நிலைத்திருந்ததா, அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. நடக்கும் காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் வந்த உடனே அவன் வந்து ஆட்களை அனுப்புறான், ஆண்டவர் இடத்துல போய் வருகிறவர் நீர்தானா, வேற ஒருத்தருக்காக காத்திருக்க வேண்டும் அண்ணா. அவர் பதில் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னிடத்தில் இடரல் இல்லாதவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். தேவனிடத்திலே நாம் இடரல் அடையாமல் இருப்பது நல்லது. அப்போ தொலைந்து போகிறவரா அவர் அப்படின்னா, நம்ம போய் வந்து தொலைஞ்சிட்டீங்களா, தொலையலாமா அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டா என்ன அர்த்தம் அதுக்கு, கரெக்டா? அது வந்து நம்ம அப்படி கேட்கவே முடியாது. நாம அவர் தொலைந்து விட்டார் என்று நினைக்கிறதுனாலதான் நாம் வேதனைப்படுறோம். அநேக நேரத்திலே நாம் நமக்குள் இருக்கும் இரட்சகரை தொலைத்து விடுகிறோம், நாம் தொலைத்து விடுகிறோம், ஆனால் அவர் தொலைந்து போய்விட்டார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து என்ன என்ன செய்யறோம்னா, அவரை தொலைத்து விடுகிறோம். தொலைத்து விட்ட பிறகு அவர் தொலைந்து விட்டார் என்று நாம் அவரிடத்திலேயே போய் சொல்றோம், நீங்க தொலைந்துட்டீங்க, நீங்க என்னை விட்டு விலகி போய்விட்டீங்க அப்படின்னு சொல்லி. நாம் போனோமா அவர் போனோமா? இயேசு கிறிஸ்துவுடைய பெற்றோர்கள்
அவரை விட்டு விலகி தொலைந்து போனார்களா, இல்லை அவர் அவர்களை விட்டு விலகி தொலைந்து போனார்கள். அதனாலதான் வந்து இப்போ எது யார் முக்கியம், இயேசு கிறிஸ்துவை அந்த விழாவுக்கு அவங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, இந்த மூன்று பேர்ல யார் முக்கியம், அவர்தான் முக்கியம் இல்லையா. அவர் ஒரு பொக்கிஷம் இல்லையா இந்த உலகத்திற்கு, பொக்கிஷம் அந்த மரியாளுக்கு ஓரளவு தெரியும், யோசேப்புக்கும் நிழலாட்டமாய் தெரியும். அப்போ தொலைந்து போகக்கூடியாத அந்த பொக்கிஷம், விலை மதிப்பற்ற அந்த பொக்கிஷம், அதை தான் வந்து அது தொலைஞ்சு போகாத நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணாம நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொலைத்து விட்டு அவர் தொலைந்து விட்டார் என்று சொல்லி தேடுவது என்ன நியாயம். இதுதான் இப்போ இதேதான் அவரும் சொல்றாரு, நீ வந்து நான் தொலையவில்லை, ஏனென்றால் நான் இந்த உலகத்துல நீ ஆர்டரை பாரு, இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கும் காரியங்களை பாரு, நான் தொலைந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்ற. நீ உன் வேதனையில் உன்னை தொலைத்து விட்டாய், உன்னுடைய கடினத்தில் வாழ்க்கையின் கடினங்களில் நீ தொலைந்து விட்டாய், ஆனால் நான் தொலைந்ததாக என்னை குற்றம் சுமத்துகிறாய். அப்போ யார் இதற்கெல்லாம் காரணம், இவ்வளவு வேதனை வருவதற்கு யார் காரணம்? யாரும் காரணம் இல்லை. எது நமக்கு முக்கியம் என்பதுதான் இப்ப முக்கியம். இப்ப வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு மதிப்பு நான் ரொம்ப சிறு வயதிலேயே இருக்கும்போது எனக்கு கிடைத்தது. ரொம்ப பெரிய ஹானர் அதற்கு கிடைத்தது எனக்கு. அது வந்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் எனக்கு கிடைத்தது. எனக்கு அப்போ 29 வயது தான் இருந்தது. அப்போ என்னுடைய நெருங்கின உறவினிடத்துல போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே இருந்துச்சு. நான் நினைத்தேன் அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்டு ஏதாவது எனக்கு வெகுமதி கூட தருவார் என்று நான் நினைத்து கொண்டு போய் சொன்னேன். அவர் ரொம்ப கோபப்பட்டு இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாய் போய்விட்டது. ஏன், என்ன காரணம், நான் அவரை நான் வேற மாதிரி நினைத்துக்கிட்டு இருக்கேன், அது அவர் அல்ல, அவர் வேற யாரோ. அதே மாதிரிதான் தேவனை வந்து நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது அவர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் இதெல்லாம் அனுமதித்தார், அவரால் இதெல்லாம் நடந்தது, அவர் தான் என்னை இப்படியெல்லாம் சவுக்கடி வைத்து அடித்தார், அவர் தான் என்னை வந்து கடினப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து யோபு கெட்டவன்னு சொல்லல அவருடைய நண்பர்கள் மாதிரி, அதே சமயத்துல தன்னுடைய நீதி மோசமானதுன்னு சொல்லல யோபு சொல்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் ஆர்டர்ஸ் அதை பற்றி பேசுகிறார், முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் அந்த மகிமையான ஒழுங்கு, அந்த ஒழுங்கை தன்னுடைய கரத்தில் வந்து அவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தின் இயல்புகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு எல்லாம் வந்து பிழையற்ற முறையிலே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் எல்லாம் நொறுங்கி போய்விடும், அமிழ்ந்து போய்விடும், வெடித்து போய்விடும், சிதறி போய்விடும். இது நம்ம பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கும் தேவன் அந்த ஒழுங்கை சரியாய் கட்டமைத்து நடப்பதற்கும் இது வந்து அதுக்கு வந்து அவருடைய சாவரன் நேச்சர் காரணமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில நிகழும் பயங்கரமான சில காரியங்களுக்கு அவன் பாவங்கள் காரணமா இருக்க தேவையில்லை, இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கே காரணமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம விலக்கி வைப்பதற்கு கொஞ்சம் கடினம், ஆனா அதுதான் அவர் சொல்றாரு, நான் சொல்லல. அவர் ஒரு மனிதன் வந்து தேவையற்ற
காரியங்களினாலே அவன் வந்து வேதனைக்குள் அவன் உட்புகும் போது அவன் ஆண்டவரிடத்துல இது எதற்காக என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது என்று அவன் கேட்கும் போது அவர் வந்து என்ன சொல்றார், பிரபஞ்சத்தின் ஆர்டர் ஒழுங்குகள் அப்படின்னு அவர் சொல்றார். அவ்வளவுதான், இது வந்து இந்த இது இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்குக்கும் ஒரு மனிதர்கள் இந்த உலகத்திலே வேதனையோடு வாழ்வதற்கும் வேதனையின் வழியாய் நடந்து போவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தெரியல. ஒருவேளை நமக்கு பின்னாளிலே தெரியுமா இருக்கும். பிரபஞ்சத்தின் ஒழுங்குக்கும் யோபு அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து போன துன்ப பாதைக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை நமக்கு அது புரியாம போகலாம், நமக்கு தெரியவே தெரியாதா இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, எப்படி இயங்குகிறது, பிளாக் ஹோல்ஸ்னா என்ன, ஏன் இது இவ்வளவு வியாபித்து இருக்கிறது, இது ஒரு சிறு இடத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஏன் இப்படி எண்ண முடியாத அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கிறது, ஏன் தேவன் இப்படி வந்து மேட்டரியும் எனர்ஜியும் ரொம்ப அதிகமாய் போட்டுட்டு ஒரு சிறு பூமியின் மேலே தன் கவனத்தை வைத்து இருக்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, இப்ப கூட தெரியாது. ஆனா இதெல்லாம் இவ்வளவு இருந்தாதான் இந்த பிரபஞ்சம் வந்து ஓரளவு ஒழுங்கோடு நிலைத்திருக்கும் என்பது மட்டும் நமக்கு இப்ப தெரியும். இதே ஒரு 200 வருடத்திற்கு முன்பாக இது நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்குமா மனித இனத்தினாலே? ஏன் வந்து சூரியனை மாதிரி கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்காங்க, நட்சத்திரங்கள் அதெல்லாம் சூரியன்கள் தான், இதைவிட வியாபித்து பறந்து விரந்து இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, எத்தனையோ ஒளி வரங்கள் தாண்டினால் கூட இந்த பிரபஞ்சத்தின் விளிம்பை நம்மால் நிச்சயமாகவே எட்ட முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் ஒரு 100 வருடத்திற்கு முன்பாய் மனிதர்கள் இடத்துல சொன்னா அவங்க வந்து நிச்சயமாகவே நம்ப மாட்டாங்க, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பிரபஞ்சத்தின் ஒழுங்குக்கும் இந்த பிரபஞ்சம் வியாபித்து இருக்கிறதுக்கும் இந்த உலகம் வந்து இவ்வளவு நேர்த்தியாய் அருமையாய் ஞானத்தோடு படைக்கப்பட்டு இருப்பதற்கும் அந்த படைப்பின் கடவுளுடைய ஞானம் நடு மையமாய் இருப்பதற்கும் நம்முடைய வாழ்விலே நடக்கும் துன்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று இன்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை தேவன் வருகைக்கு ஒரு 100 வருடங்கள் தாமதமானால், 200 வருடங்கள் தாமதமானால் இந்த பிரபஞ்சத்தின் விஞ்ஞானம் அந்த அளவிற்கு வியாபித்து பெருகி இருக்குமானால் ஒருவேளை தெரியலாம், நமக்கு தெரியாது. இப்போ தெரியாத புதிர்களுக்கு நம்ம என்னதான் செய்யறது, அவர்கிட்டதான் போய் கேட்கணும், எங்களுக்கு இந்த புதிர் புரியவே இல்லை, யோபு எதனால் வேதனைப்பட்டான், ஏன்னா அவரு ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லல, அவரு சாத்தான் தான் காரணம் அப்படின்னா சொல்லல. இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா அவர் செய்யாததை நம்ம செய்யறோம், ஏதாவது பயங்கர பிரச்சனை வந்தா ஐயோ இந்த சாத்தான் பாருங்க என்ன இப்படி பண்றான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவரே சொல்லல அந்த மாதிரி, அவன் தான் எல்லாத்தையும் தூண்டி விட்டா அவன் தான் காரணம் அப்படின்னா சொல்ல, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து சரியான காரியம் கிடையாது. எவ்வளவு பேர் தூண்டி விடுவாங்க, எவ்வளவு பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க, நிகழ்வுகள்லாம் ட்ரிகர் பண்ணுகிற காரியங்களை எதுவுமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்குள்ள ஏதோ இருக்கு, அதை அவங்க ட்ரிகர் பண்ணும் போது வெடித்து வருகிறது, அவ்வளவுதான். ட்ரிகர் வந்து ஒரு வாய்க்கால் தான் உள்ளுக்குள்ள, அதே மாதிரி அப்போ பிரபஞ்சத்தின் ஆர்டர் வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கு யோபுவுடைய துன்பத்தினாலே நிறைவு பட வேண்டும் என்று இருக்கிறது, அதனால வந்து அவன் சொன்னதுனால அப்படி நடக்குது அப்படின்றதான் பேச. யோபு என்ன யோசித்திருப்பான், அவன் பயங்கர ஞானவான் இல்லையா, அந்த ஞானம் வந்து இந்த புத்தகத்திலே எந்த இடத்திலையும் பார்த்தாலும் ஞானம் இருக்கிறது. திட்டுகிறவர்கள் கூட ஞானத்தோடு திட்டுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறவர்கள் கூட ஞானத்தோடு குற்றம் சாட்டுகிறார், வேதனையிலே அழுபவர்கள் கூட புலம்புவர்கள் கூட அந்த ஞானத்தோடு புலம்புகிறார்கள். இப்படிதான் இருக்கு எல்லா கேரக்டர்ஸும். அப்போ இவ்வளவு ஞானமுள்ள அந்த இடத்திலே ஞானத்தின் உருவகம் அவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த காரியங்கள்லாம் வருது அப்படின்னும் போது அவர் வந்து ஏதோ சொல்றாரு அவங்களுக்கு. நமக்கு கடவுளுடைய கிருபையினால அது எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம படிக்கும் போது நமக்கு புரியல, அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இது நான் உங்களுக்கு வைத்திருக்கிற கேள்வி, யாராவது 2 பேர் பதில் சொல்லுங்க.
அவங்களுக்கு வந்து யோபுக்கு வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, நம்ம இப்ப வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா இது வந்து சாத்தான் கொண்டு வந்துட்டான் பை டிஃபால்ட்டா நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவரும் நினைச்சிருக்கலாம். அப்படிலாம் அவர் சொல்லலைங்க, சாத்தானே இங்க இல்லை. இன்ஃபேக்ட் சாத்தானுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பார் அவரு, அவரு டிஸ்கஷனே இங்க இல்லை, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அவரை பத்தி. அனாவசியமா அவங்க அவருக்கு கிரெடிட் கொடுக்கறதால அவங்க தயாரா இல்ல, ரொம்ப ஞானவானுங்க அவங்க எல்லாருமே, ரொம்ப டீப்பான தாட்ஸ். ஆமா, அதாவது உலகத்தின் ஒழுங்கு, அந்த உலகத்தின் ஒழுங்கிலே ஒரு மனிதனுடைய துன்பம் எப்படி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது, இதுதான் இந்த உலகத்தின் ஒழுங்கு நிறைவேற வேண்டுமென்றால் இந்த துன்பம் வர வேண்டியது அவசியமாகிறது என்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அந்த உலகத்தின் ஒழுங்கு வந்து தேவனுடைய கையில இருக்குது, அந்த ஒழுங்கு தான் வந்து இந்த உலகம் வந்து ஒரு சரியா ஒரு பேலன்ஸ்ல இருக்கிறதுக்கு காரணம்ன்ற மாதிரி ஆர்குமெண்ட் பில்டப் ஆகுதுங்க. இதுதான் வந்து நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்னுடைய டைரக்டர், அவர் வந்து ஒரு அருமையான விசுவாசியவர். அவர் வந்து மனித துன்பங்களை அவரும் இப்படிதான் சொல்றார், உலகத்தின் ஒழுங்கு, அந்த ஒழுங்குல வந்து நமக்கு தெரியாத ஒரு காரணங்களினாலே அந்த ஒழுங்கு நிறைவேறுவதற்கு மனிதர்கள் துன்பத்திற்குள்ளாய் போவது அவசியமாகிறது போல இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு அவர் கொடுத்த ஒரு விரிவுரையில நான் உட்கார்ந்திருந்தேன். அவர் அப்படி அதை சொன்ன அவர் சொன்ன யாரோ கேட்டாங்க, ஏன் குழந்தைங்க ரொம்ப துன்பப்படுகிறார்கள், ஏன் வேதனைப்படுகிறார்கள், பாவம் செய்யவில்லையே, கிட்டத்தட்ட யோபு துன்பம் மாதிரி தான் அதுவும், தவறு செய்யாதவர்கள் ஏன் வேதனைக்குள்ளாய் போகிறார்கள், இதுதான் அந்த கேள்வி. அதுக்கு அவர் அப்படி பதில் செய்தார், சொன்னார். அது அவர் ஒருவேளை யோபு புத்தகத்திலிருந்து அவர் அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்தாரா என்று எனக்கு தெரியாது, பட் அவர் இப்படிதான் பதில் சொன்னார். நமக்கு தெரியாது உலகத்தின் ஒழுங்கும், அந்த ஒழுங்குக்கு காரணமாயிருக்கிற தேவ ஞானமும், மனிதர்கள் துன்பங்களை, தவறு செய்யாத மனிதர்கள் துன்பங்களுக்குள்ளாய் செல்வதை அனுமதிக்கிறது, அதற்கு ஏன் என்ற காரணம் தெரியாது, ஆனால் இவைகள் இரண்டும் வந்து ஒன்று கொண்டு டிபெண்டா இருக்கு. இந்த மாதிரி வேதனையான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகாமல் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், யோபுவை அனாவசியமாய் கடினமாய் அவங்க வந்து குற்றம் சாட்டினவர்கள் ஏன் அப்படி செஞ்சார்கள் என்றால் அவங்க வந்து பயந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு பயந்த மனிதன் தேவனிடத்திலே போய் எனக்கு இந்த மாதிரி கடினங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டு பெற்று கொண்டதாக இருக்கிறதா? யாபேஸுடைய ஜெபம், யாபேஸ் வந்து இந்த உலக, அப்ப என்ன அர்த்தம்னா உலகத்தின் நியதிகள், ஒழுங்குகள், மனிதர்கள் வேதனைகளுக்குள்ளாய் போவது அவசியமா இருக்கிற மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த வேதனைகளுக்குள்ளாய் தப்புவிக்க வேண்டும் என்றால் அதையும் தேவனால் முடியும். அதான் இதுதான் ஒழுங்கு, இப்படிதான் நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு இருந்தால் கூட, அது நியதியா இருந்தால் கூட, ஒழுங்கா இருந்தால் கூட, இந்த நியதியிலிருந்து நான் வெளியில வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் அருளி செய்வார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது வந்து யோபுவுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம யோனாவுடைய புத்தகத்திலும் இதை பார்க்கும். நினிவே வந்து கவிழ்க்கப்படுவது அவருடைய ஒழுங்கு, நினிவேயின் பாவத்தினாலே கவிழ்க்கப்படுவதும் அவருடைய ஒழுங்கு. அந்த ஒழுங்கை அறிவிப்பதற்குத்தான் யோனா நினிவேவிற்கு சென்றான். நினிவேவிற்கு வந்து யோனாவை தேவன் அனுப்பினது காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் ஒழுங்குக்கு நீங்கள் ஊறு விளைவிக்கிறீர்கள் உங்களுடைய பாவத்தினாலே, இந்த பாவத்தின் விளைவாய் நீங்கள் கவிழ்க்கப்பட்டு போக போகிறீர்கள், நீங்க பாவத்தை விட்டு விலகினால் கவிழ்க்கப்படாமல் இருப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தின் ஒழுங்குக்கு நீங்க ஊறு விளைவிக்கிறாய் இருப்பதினாலே
நீங்க அழிந்து போக போகிறீர்கள். அழிந்து போக போகிறீர்கள்ன்றது ஸ்டேட்மெண்ட், அழிந்து போகலாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. அவன் போக மாட்டேங்கிறான், ஏன் போக மாட்டேங்கிறான், அது ரொம்ப முக்கியம். அது கேக்குறாங்க, அதுக்கே அவரு ஏன் நான் அதை போக மாட்டேன்னு அவன் பின்னாடி சொல்றான், ஏன் போக மாட்டேன் அப்படின்னு. ஏன் போக மாட்டேன்னுட்டு அவன் சொல்றான்னா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். ஏன் அவர் பண்ணுவார் என்று அவனுக்கு தெரியும்னா, யோனாவிற்கு அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் இப்ப சொல்லல, தேவனை தவிர யாருமே நல்லவர்கள் கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லல யோனாவை பொறுத்த வரைக்கும். ஆனா யோனாவுக்கு தேவ நியதி, இந்த உலகத்தின் ஒழுங்கு, அந்த உலகத்தின் ஒழுங்கினாலே வரும் அழிவு, அந்த அழிவிலிருந்து அவர் மனிதர்களை மீட்டு கொள்ள முடியும் என்ற எண், அந்த காரியமும் யோனாவுக்கு தெரிந்தது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவை பற்றி பேசுறார், யோனா மாதிரி அப்படின்றார். எவ்வளவு அற்புதமான வெளிப்பாடு. பாவத்தின் சம்பளம் மரணம், இது வந்து உலக நியதி, இந்த பிரபஞ்சத்தின் நியதி. ஆனால் அந்த மரணத்திலிருந்து விடுதலை செய்வது தேவனால் உண்டாகும் கிருபை வரும். அது நீதியிலிருந்து, அந்த நியதியிலிருந்து தேவ நீதியாய் மாறுகிற ஒரு அருமையான டிரான்ஸ்பர்மேஷன். இந்த டிரான்ஸ்பர்மேஷனை வந்து யோபு கேட்கிறானா இல்லையா? யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்க. நான் வந்து வேதனையற்ற வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறதா? யாராவது ஒருவர் சொல்லுங்க. ஆமா, நான் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. நண்பர்கள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் செஞ்சா தண்டனை வரும் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா? ஆமா. யோபு எதற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அடிக்கடி பலி கொடுத்தான்? ஒரு பயம்தான் சார். ஆமா, பயம்னு இல்லை, அவன் என்ன கொடுத்தான்னா, தேவனை வந்து அவங்க தூஷிக்கலாம், தேவன் தேவையில்லைன்னு நினைக்கலாம், இவ்வளவு அபண்டன்ஸ் இருக்கும்போது திமிர் வரலாம் அவங்களுக்கு, அதனால வரக்கூடாதுன்னு முதல்லயே வந்து எல்லாவற்றையும் அவன் வந்து அந்த பாவத்தின் பரிகாரங்களை செய்கிறான் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், இந்த இந்த உலகத்தின் அழிவுகளிலிருந்து தப்புவிப்பதற்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தா போதும் என்று நினைப்பது சரியானது கிடையாது. அதுதான் யோபுடைய வாழ்க்கை. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது பண்ணின பண்ண போகிற பாவங்களுக்கு எப்பொழுதும் வந்து நம்ம பரிகாரம் செய்து கொண்டே இருந்தால் இந்த அழிவுகளிலிருந்து தப்பிவிடலாம் என்பது யோபுடைய கணிப்பு. அது தவறு அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையே நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆனால் யாபேசுடைய தெளிவு என்ன, யார் அந்த உலகத்தின் அந்த நியதிகளை கையில் வைத்திருக்கிறாரோ அவர்கிட்டயே போய் பரிகாரம் பண்ணுவதற்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீர்தான் என்னுடைய பரிகாரி, அதனால என்னுடைய வேதனையான இந்த பாதையிலே நான் நடக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு போய் கேட்கும்போது அவர் நிச்சயமா இறங்கி அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும். சோ யாபேசுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யோபுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை விட கொஞ்சம் உயரிய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அதனால யாபேஸ் ரொம்ப நல்லவரு, யோபு ரொம்ப கெட்டவருன்னா நான் சொல்லல. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை அவ்வளவுதான். வேதனையற்ற வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பது ரெண்டு பேருடைய துணிவு. ஆனால் யோபுடைய பாதை வேறு மாதிரி இருக்கு, யாபேசுடைய பாதை வேறு மாதிரியா இருக்கு. இந்த உலகத்தின் ஒழுங்கும் மனிதர்களுடைய துயரத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே சம்பந்தம் உள்ளதா இருக்கிறது. ஆனால் அந்த அந்த சம்பந்தத்திலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் என்றால் யோபு என்ன நினைக்கிறான், பலிகளினாலே அதை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கிறான். யாபேஸ் என்ன நினைக்கிறான், கிருபையினாலே அதை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கிறான். கிருபை கோலோச்சுவதை பார்க்கிறோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அந்த கிருபைகளை நாளை எங்களுக்கு உதவி செய்தனும் சுவாமி.
உங்களுடைய திவ்யமான ஆண்டவரே வார்த்தைகள் யோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய வேதனைகளுக்கு முன்பா மூலமா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பேசுவீர் சுவாமி. அதற்கு நன்றி ஆண்டவரே. ஜாபேசுடைய ஜபத்தின் மூலமா எங்களோடு பேசினீரப்பா, அதற்காய் நன்றி. எல்லாம் உமக்கு முடியும் சுவாமி. எங்களை வேதனையில் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்க உங்களால் முடியும் சுவாமி. அப்படிதான் எங்களை ஜெபிக்க சொன்னி. நாங்கள் எல்லாரும் அப்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை கேட்பவர்கள் கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சோதனையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், தீமையிலிருந்து ரட்சித்தரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.